எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து இப்படி ஒருத்தர் கிடைக்கிறது பெரிய வரங்க. நான் உண்மையிலேயே இப்போ பேசுகிறத விட நான் முண்டாசு பட்டியில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா அந்த படத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னோடய பிரதர் அண்ட் சகோதரர் முனிஷ்காந்த், காளி, பாபு, வினோத் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க அதில். அதனாலே அது எனக்கு என் படமாக தெரிஞ்சிச்சு. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை. அது இது எவ்வளோ பெரிய வாழ்க்கைங்கிறது சத்தியமாக சொல்கிறேன். இனி கிடைக்கிறது அது வார்த்தை இல்லை. இந்த இடத்துல என்ன மாதிரி புது ஆள் வந்து இப்படி நின்று பேசுறது அது எனக்கான ஒரு விழா சத்தியமாக சாத்தியமே இல்லை. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஏன்னா எனக்கு இன்றைக்கி தான் தீபாவளி. எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன மட்டும் இன்றைக்கி ரிவீல் பண்ணல, எனக்கு ப்ரொடியூசரே இன்றைக்கி தான் ரிவீல் பண்ணுறாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தேன். ஒரு நாள் ஒரு சார் சொன்ன அந்த ஃபைட் சீனில் வந்து என்னால், ஏன்னா ஹெல்த் இல்லை உடம்புல, நான் சாப்பிட்ல சார் சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே சுத்தமாக இல்லை, என்ன நடக்குன்னு தெரியாது. வடிவேல் சார் காமெடி மாதிரி அவருக்கு பாட்டம் மட்டும்தான் ஆடிச்சு, எனக்கு தலையிலேருந்து கால் வரலையுமே ஆடிச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் நான் சில தவறுகள் பண்ணேன். அதை நான் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த எல்லாத்தையும் மறக்கடிச்ச ஒரு வார்த்தை சொன்னது பிவி சங்கர் சார். அவர் ஏத்தாப்பில் தான் இருப்பார், க்ளோஸ்டாக கேமராவில் இருப்பார். அவர் சொல்கிறச்சின் அவர் அதிகமாக பேச மாட்டார் யார்ட்டையும். அவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை என்னோடய மொத்த கஷ்டத்தையும் போக்கிடும். ஒன்றும் இல்லை சார், ஆனால் பெஸ்ட்டு, நீங்கள் அடுத்த வருஷம் வேறு மாதிரி இருப்பீங்க, பண்ணுங்க அப்படி. சின்ன மாதிரி தான் இது நிறைய சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த காது கூட கேட்கல அந்த டைமில். ஆனால் அந்த வார்த்தை அரைக்குறையாக கேட்டதே எனக்கு அவ்வளோ பூஸ்டப்பாக இருந்துச்சு. அவருக்கு பெரிய நன்றி. இந்த படம் நல்லா போகுதுங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது உங்களாலையும் போகுது, அவங்க எல்லாருக்கும் என்னை விட நிறைய நியூஸ் தெரியும். ஆனால் பேசினா நிறைய பேர் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக பேசினாங்க. அவங்க குறிப்பாக லேடிஸ் அவங்களாம் ஒருத்தங்களாம் ரோட்லலாம் நின்று குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்டு அவங்க குழந்தையெல்லாம் மறந்துட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை பற்றி இன்ச்சு பை இன்ச்சாக சொல்கிறாங்க, ஒவ்வொரு சீன் சீன் பை சீனாக சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இது பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. ஒருத்தர் பெரிய ஐ அஃபிஷியல், ஆஃப்டர் 65 இருக்கும், அவர் வந்து சொன்னார் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் உதயம் தேட்டர் நான் பார்க்குறேன், இப்போ தான் அது சினிமா தேட்டராக தெரியுது எனக்கு அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக போகுது படம், அதில் உங்கள் படம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் 4 டைம் பார்த்துட்டேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறைய நேற்றுலாம் எனக்கு வேலூர்லேருந்து யாருனே தெரியாத ஒருத்தர் பேசுவார், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசினார். ஒரு ஷோ போட்டிருக்கு, எப்படியாவது உங்கள் முதலாளிகிட்ட சொல்லி ஒரு ரெண்டு சீன் ரெண்டு ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்கன்னு, என்னால் பேச என்ன சொல்கிறாங்க அப்படிம்பேன். ஆனால் இன்றைக்கி அவரே நேற்று அதே திரும்பி கூப்பிட்டு 5 ஷோ ஓடுது அப்படின்னாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு ப்ரெஸ்ஸும் ஒரு காரணம். ஏன்னா நானும் சில ப்ரெஸ் சகோதரர்கள் கூட கொஞ்ச நாள் ட்ராவல் ஆகியிருக்கேன். நான் உங்களோட பங்கு இதில் பெரிய முக்கியம், அப்படியே என்னையும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி நாங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது இவர் என் பக்கத்தில் தான் இருந்தார். இதே வார்த்தையை என்கிட்ட ஒரு 50 பேராக கேட்டாங்க, யாருங்க அந்த பிள்ளை பிள்ளை அந்த பக்கத்தில் தான் இருந்தார். அது உண்மையிலே ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு வந்து பாராட்டும் கைத்தட்டல் தான் பெரிய விஷயம். அது அது அவரை சொல்ல முடியலை அப்படின்றது ஐயோ. அப்பயும் பார்த்தேன், இருங்கஜி இதை கொஞ்ச நாள் ஆகிட்ட கண்டிப்பாக ரிவீல் பண்ணிடுறாங்க அப்போ சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஃபைனல் டைம் இருக்க ஒரு க்ரக்ஸ், ஒரு கிரன்ச்சில் ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம், எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறது இவ்வளோ நாளில். அந்த மாதிரி டைமில் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா படத்தில் அவர் நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் வந்து வச்சு தான் ஃபைட் பண்ணார். ஸோ அவர் நிறைய கற்றுக்கிட்டாரு. ஸோ நாங்கள் ஸ்பாட்டில் வந்து அந்த இனிஷியல் பில்டப்பில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு உண்டான பில்டப்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணுற டைம் வந்தது. ஃபர்ஸ்ட் ஷாட் கொடுத்தாரு, எனக்கும் சரி டைரக்டருக்கும் சரி அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. உண்மையாகவே ரெண்டு பேரும் வந்து அந்த 100% பாடி லாங்குவேஜ் இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும். அண்ட் நான் டேரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், சார் ஆமாம் சார் எனக்கும் அப்படி தோணுது அப்படின்னாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரியல பார்ப்போம் கொஞ்சம். அப்போ சரவண் கிட்ட கூப்பிட்டு திருப்பி சொன்னார், நல்லா பண்ணுங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கேட்டர் எடுத்து பண்ண போகிறாரு. அண்ட் அந்த கிளைமேக்ஸ்னால் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும். அவரும் ட்ரை பண்ணார், அந்தளவுக்கு அந்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எனக்கு கொஞ்சம் கவலை வந்துருச்சு, ஏன்னா படம் ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஒரு வில்லனை தேடி போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. நான் உடனே வந்து ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணி சார் ஒரு 2 மினிட்ஸ் வர முடியுமா ஸ்பாட்டுக்குன்னு. உடனே வந்தார், வந்து நான் ராமும் ப்ரொடியூசர் உட்காந்து பேசினோம், சார் இவ்வளோ தூரம் படம் வந்து இது பண்ணிட்டோம், இது இவ்வளோ முக்கியமான இடமா இருக்குது, என்ன கொஞ்சம் டைம் கொடுப்பான் அவருக்கு, என்ன சார் இட்ஸ் நாட் ஈஸி, என்னதான் இருந்தாலும் நீங்கள் மேஜிக்கே தெரியாமல் போய் மேஜிக் கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு, பட் இதோட இன்னும் சூப்பராக பண்ணால் நம்ம படத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். உடனே ஒத்துக்கிட்டார். என்ன பிரச்சனைனா அந்த நாங்கள் ஷூட் பண்ணுற பில்டிங் வந்து டிமாலிஷ் பண்ண போகிறாங்க அங்கே. ஸோ இதுக்கப்புறம் எங்களால் ஷூட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் வேறு. ஸோ எல்லோரும் குழம்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என்ன செலவு வருதோ அடுத்த செட்டுக்கு நான் கொடுக்குறேன் சார் சம்பளத்துலேருந்து அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. உடனே ஒத்துக்கிட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், ஏன்னா அந்த விஷயம் நடந்ததுனால தான் நீங்கள் கிளைமேக்ஸ் இவ்வளோ தூரம் சூப்பராக வந்திருக்கு. மற்ற ப்ரொடியூசர் மாதிரி இல்லை இல்லை டைம் கொடுத்தாச்சு பண்ணுங்க அப்படிலாம் எந்த ப்ரெஷரும் கொடுக்காமல் நோ ப்ராப்ளம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்பளம்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொன்னார். அவ்வளோ தூரம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே உழைச்சிருக்காங்க, அதோட வெற்றி தான் இன்றைக்கி. அண்ட் சரவணன் கண்டிப்பாக சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீனில். நேரில் நானும் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவேன், ஐயோ என்ன இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களாலாம் கேட்போம். பட் ஐ திங்க் இஸ் ரியலி புல்டிட் ஆஃப் வெல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்ம் பண்ணார் பாருங்கள், ஒரு 10 டேஸ் தான் பிரேக் கொடுத்தோம்,
அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணது தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ப்ரொஃபஷனல் மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணுறவங்க தான் அந்த அளவுக்கு பண்ண முடியும், அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணார். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் தட். அந்த டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். அந்த 10 டேஸில் ஐ திங்க் நாங்கள் ரெண்டு பேர் திருப்பி ரெண்டு மூணு நாள் ரியர்சல் வேறு பண்ணோம். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எப்படி பண்ண போகிறோங்கிறது ரொம்ப பெரிய லேர்னிங்காக இருந்தது இந்த படம் எல்லாருக்கும். அண்ட் ராம் சொல்லவே வேணாம், ஒரு வில்லனுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு வரவேற்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது ராம் ஒரு டைரக்டரால் மட்டும்தான் முடியும். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ராம் ஃபார் தேட். அண்ட் வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் உண்மையாகவே ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்கும்போது நான் ராம்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், கதைலாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு, ராம் அந்த வில்லன் கேரக்டர் நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன் சார் நல்லதானே போயிட்டுருக்கு அப்படின்னாரு. இல்லை நல்லா இருக்காது, கண்டிப்பாக பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஸோ நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பண்ணலாம், ஏன்னா எப்படியும் மேக்கப் தான் போட போகிறோம் யாருன்னு தெரியாது. இல்லை இல்லை சார் அது வேணாம், அதுக்கு நான் ஒரு ஆள் வச்சுருக்கேன் பக்காவாக இருப்பார் அப்படின்னு சொன்னார். உண்மையாக சொல்கிறேன், அவர் அன்றைக்கி சொன்ன என்ன சொன்னாரோ நான் ஃபைனலாக படம் பார்க்கும்போது அதோட பக்காவாக இருந்தார். ஸோ சூப்பர் சரவணன், கங்க்ராட்ஸ், ஆல் த பெஸ்ட். அவ்வளோ அவரை பெரிய தலைவர் இல்லையே, அவரை நாங்கள் தாக்கி பேசுகிற அளவுக்கு அவர் அவரை கருதிக்கிறார். சிராஜா அவரை தான் நினச்சிக்கிட்டு எல்லாரும் திட்டுறாங்கன்னு நினைக்கிறாரு, அது இல்லை. அவரை தாக்கி பேசுகிற அளவுக்கு அதுக்காக கூட்டம் போடுறவளுக்கு நாங்கள் தரந்தாழ்ந்தவர்களும் அல்ல, அவர் உயர்ந்தவரும் அல்ல. எனக்கு வந்து திரு கமலஹாசன் எப்படி செயல்படுகிறார் என்பது எனக்கு தெரியாது, யார் அவர் இயக்கி விடுறான்னு தெரியாது.